நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப மோடி மோடி சந்திப்பு கிரீன் சிக்னல் தந்த அமித்ஷா பன்னீர்செல்வம் முன்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க அத முதல்ல நம்ம பார்த்துலாம் எடப்பாடி பழனிசாமி செப்டம்பர் மாசம் அமித்ஷா போய் சந்தித்தார் அப்படி சந்திக்கின்ற போது அமித்ஷா கிட்ட ஒரு கோரிக்கை வைச்சார் ஐயா நீங்களும் மாநில கட்சியும் நேரடியா மோதுகின்ற இடத்தெல்லாம் வந்து அமலாக்கத்துறையை விட்டு அலற விட்டுருக்கீங்க அதன் மூலமாக உங்களுக்கு எதிராக இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் அடக்கி வச்சிருக்கீங்க ஆட்டம் காட செய்திருக்கீங்க அதே மாதிரி எங்களுடைய எதிரியா இருக்கின்ற திமுகவையும் கொஞ்சம் அலர விடணும் அடக்கி வைக்கணும் எதிரியை பலவீனப்படுத்தாம நம்மளால வெற்றியே பெற முடியாது அதனால நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது எனக்கு விசுவாசமா இருந்த உளவுத்துறை அதிகாரிகள் மூலமாகவும் காவல்துறை அதிகாரியின் மூலமாகவும் திமுகவில் இருக்கின்ற அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் மீது எல்லாம் நிறைய ஊழல் புகார் இருக்குது அந்த ஊழல் புகாருக்கான ஆதாரங்கள் எல்லாம் திரட்டு வந்திருக்கோம் அதை தாண்டி நாங்கள் ஆட்சி காலத்தில் இருக்கின்ற போது இந்த பதிமூணு பேர் மீதும் வழக்கம் தொடுத்திருக்கோம் நீதிமன்றத்தில் இருக்கிறது இதை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி உங்களுக்கு எதிராக இருக்கின்ற கட்சிகளை அமலாக்கத்துறை விட்டு அலர விட்டீங்களோ அதே மாதிரி திமுக மீதும் நடவடிக்கை எடுங்க எதிரியை பலவீனப்படுத்தாம ஒருபோதும் நம்மளால வெற்றி பெற முடியாது எங்க பலவீனத்தை பற்றியோ எங்களுடைய இணைப்பை பற்றியோ பிறகு கூட பேசலாம் முதல்ல திமுகவை பலவீனப்படுத்துகின்ற வேலையில இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆதாரத்தை கொடுத்துட்டு வந்தார் இது வரைக்கும் டெல்லி அதை செய்து முடிக்கவே இல்லையா இப்போ மேற்கு வங்காளத்தில் பாஜகவும் திரிணாமுல் காங்கிரஸும் நேரடியா மோத போது அந்த இடத்துல பாஜக அமலாக்கத்துறையை நேரடியா களத்தில் இறக்கி எதெல்லாம் அள்ள முடியுமோ அதெல்லாம் அள்ளி யாரெல்லாம் முறைகேடாக பணம் சேர்த்திருந்தாங்களோ அவங்க எல்லாம் தூக்கி கொண்டு போய் ஜெயில போட்டு அந்த கட்சியை முடக்கிருக்காங்க அந்த கட்சியினுடைய பெயரையே வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிருக்காங்க இப்போ டெல்லியில துணை முதலமைச்சர் மீதே கை வச்சிருக்காங்க அவர்கிட்ட இருந்த பணத்தை அள்ளி இருக்காங்க அவரை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க மனோஜ் சிசிரோடியா அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பாஜகவும் மாநில கட்சிகளும் எங்கெல்லாம் நேரடியா மோதுதோ அங்கெல்லாம் அமலாக்கத்துறையுடைய வேலை ஜோரா நடக்கிறது பீகார்ல இருந்து தெலுங்கானா வரைக்கும் பாஜகவும் மாநில கட்சியும் மோதுகின்ற இடத்தெல்லாம் அமலாக்கத்துறையுடைய ஆட்டம் உச்சம் தொட்டிருக்கிறது ஆனால் பாஜகவுடன் கூட்டணி இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் தரப்புடன் மோடுகின்ற அந்த மாதிரியான அமலாக்கத்துறையுடைய சித்து விளையாட்டு இல்லவே இல்லை ஆதாரத்தை அள்ளி தருகின்ற பொழுதும் பாஜக எதற்காக அமைதி காக்குது அதுவும் எடப்பாடி பழனிசாமி நேக்க வேற சொல்லிட்டு வந்தாராம் தேர்தல் சமயத்தில் திமுகவுடைய ஊழல் பயில்களை தட்டலாம் அப்படி தூசி தட்டுகின்ற போது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓ திமுக கடந்த காலம் மாதிரி இப்போதும் ஊழல் செய்ய அப்படின்னு மக்கள் சந்தேக கண்ணோடு நமக்கு வாக்கு வரும் நினைச்சீங்கன்னா அதுதான் ஒருபோதும் நடக்காது திமுகவுக்கு ஊடக பலமானது நல்லா இருக்கிறது திமுக சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு எல்லா ஊடகமும் தயாரா இருக்கிறது நீங்க தேர்தல் நேரத்துல கை வச்சீங்கன்னா மக்கள் விரோத திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு பாஜக கொண்டு வருது அதை தட்டி கேட்பதும் மாநில சுயாட்சியை விட்டுக் கொடுக்காம நாங்கள் களத்தில் நிற்பதும் அதிமுக மாதிரி அடிமையா இல்லாம தன்மானத்துடன் நாங்கள் செயல்படுவதும் பாஜகவுக்கு பிடிக்கல அவங்க தான் ஆர் எஸ் எஸ் கொள்கையில பயணிக்கிறாங்களாப்பா சாதி மதத்தை பரப்ப முடியல அதற்காக திமுகவை பழிவாங்கனா தான் அதெல்லாம் பரப்ப முடியும் என்ற ஒரே நோக்குடன் எங்களை பழி வாங்குறாங்க அப்படின்னு தேர்தல் சமயத்தில் இவங்க செய்த தவறுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்தாலும் ஊடகங்கள் மீது தான் தவறான கற்பிதத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கும் ஒத்த ஓட்டு வாங்க முடியாது பாத்துக்க அதனால தேர்தல் வருவதற்கு இரண்டரை ஆண்டு காலம் இருப்பதற்கு முன்பாகவே நீங்க திமுக மீது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுத்து முடிச்சிடுங்க அப்படி எடுத்து முடிச்சாதான் எதிரிய பலவீனப்படுத்துற மாதிரி இருக்கும் அந்த கட்சிக்கு தீவிரமா செயல்படுறவங்களையும் முடக்கிற மாதிரி இருக்கும் எப்படி மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஊழல் செஞ்சு வச்சிருக்காங்க அந்த பணத்தை தான் வாக்காளர்கள் கொடுக்க போறாங்க என்று சந்தேகப்பட்டு எப்படி அல்ல அதே மாதிரி இந்த பதிமூணு பேர் கிட்ட இருக்கின்ற பணத்தையும் நீங்க அல்ல கண்டிப்பாக திமுக ஒரு ஆட்டம் கண்டுடும் அடுத்தது யாரு அடுத்தது யாரு என்றுதான் சிந்தித்துக் கொண்டே இருக்குமே கண்டி ஒருபோதும் தேர்தல் வேலைகளை சிறப்பா செய்யாது ஆகையினால உங்க அமலாக்கத்துறையுடைய சித்து விளையாட்ட தமிழகத்திலும் கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி பதிமூணு பேர் மீது இருக்கின்ற வழக்குகளையும் அதற்கான தற்போதைய ஆதாரங்களையும் ஒன்று சேர்த்து அமித்ஷா கிட்ட கொடுத்துட்டு வந்தார் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் திமுக மீது எந்த நடவடிக்கையும் கிடையாதான் அப்படியே கேட்டா நீதிமன்றத்தின் மூலமாக முறையாக திமுகவுக்கு தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு பாஜக சொல்லுதான் திமுக கிட்ட இருக்கின்ற வக்கீல் தீமை பற்றி தெரியாம சட்டப்படி அணுகுவோம் என்று சொல்லி அமைச்சர்கள் மீதும் தலைவர்கள் மீது இருக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பாஜக களத்தில் இறங்கியிருக்குதான் இப்படி எல்லாம் பலவீனப்படுத்த முடியாது திமுக பலமா இருக்கிறது வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு அதிகமா இருக்குது என்று அதனுடன் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கு நினைவிருந்தால் அந்த திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி கூட பிரிக்க முடியாது அதுக்கப்புறம் திமுக பலவீனப்படுத்த முடியாது சாதி என்றும் மதம் என்றும் கொள்கை என்றும் கோட்பாடு என்றும் இடஒதுக்கீடு என்றும் பல பொய்களை சொல்லி திமுக கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணிருக்கு இதுல இருக்கிற எந்த பொய்யும் உடைக்க முடியாது ஊடகங்கள் பலமா இருக்கிறது நமக்கு ஒத்துழைக்கும் நினைக்க முடியாது அதனால களத்துல இறங்குங்க சாமி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட கோரிக்கை வச்சுட்டு வந்தாராம் ஆனால் அமித்ஷா சொன்னது என்ன தெரியுமா அதிமுக பலவீனமா இருக்குது முதல்ல அதை பலப்படுத்துங்க மத்த விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி கிட்ட அமித்ஷா சொல்லிட்டாரா சரி நேரடியா வந்தவரு தான் இப்போ இந்தியா சிமெண்ட் ஓனருடைய விழாவில் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கணும் என்று அழைத்த பிறகு கூட நம்ம எடப்பாடி பழனிசாமி போய் சேரலையா தமிழகத்தில் பாஜகவை வளர்த்து அதற்கு பிறகு வெற்றி பெற வேண்டும் என்பது பாத்தீங்கன்னா இப்படி சுத்தி இப்படி சாப்பிடுற மாதிரி அதனால நடக்காத காரியம் ஆகையினால் நேரடியான நடவடிக்கை இல்லாம நாங்கெல்லாம் சம்பந்தம் பேசுறதோ சமாதானம் பேசுறதோ ஆகாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மறுத்தே விட்டாராம் இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற ஆதரவை டெல்லி என்னைக்குமே புரிஞ்சுக்க இங்க விட்டு கொடுப்பதோ இறங்கி வருவதோ எடப்பாடி பழனிசாமியா தான் இருக்கணும் அப்படின்னு டெல்லி நினைக்கிறதா தான் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவே இல்லையா ஒரு ஒரு பொழுது கூட பன்னீர்செல்வத்தை அழைத்து ஏப்பா உனக்கு என்னப்பா செல்வாக்கு இருக்குது அதிமுகவுல உன்னை சேர்த்தா அதிமுகவுக்கு உன்னால என்ன லாபம் நீ இல்லனா எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி எங்ககிட்ட ஆதாரத்தை கொடுத்துட்டு போயிருக்கின்றாரு பன்னீர்செல்வத்துக்கு என்று பெரிய ஆதரவு எல்லாம் கிடையாது அதனால எந்த வாக்கும் பெரிய போறது கிடையாது கட்சி ஒட்டுமொத்தமா எங்க கிட்ட தான் இருக்குது வாக்காளர்களை பூத்துக்கு கூப்பிட்டு வரதா இருந்தாலும் சரி அதை வாக்காக மாற்றுவதா இருந்தாலும் சரி எங்ககிட்ட தான் இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நிர்வாகிகள் இந்நாள் நிர்வாகிகள் என்று சகல படையும் எங்கிட்ட இருக்கிறது பழனிசாமி எடுத்த முடிவு தவறு எல்லோரும் ஒன்னா இருந்தா தான் வெற்றி பெற முடியும் நம்மளுக்கு வெற்றி தான் முக்கியம் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஆகிய நீ தான் இறங்கி வரணும் நீ தான் இறங்கி வரணும் என்று சொல்லி என்னை பற்றியே விவாதிக்கிறீங்க என் மீதே பழி போடுறீங்க ஆனால் ஒரு துளி ஆதரவு கூட தொண்டர்களோ நிர்வாகிகிட்டும் இல்லாத பன்னீர்செல்வம் அவர்கள் இறங்கி வர வேண்டும் என்று ஏன் நீங்க கோரிக்கை வைக்க மாட்டீங்க பன்னீர்செல்வர்கள் இருந்து எப்போது வெளியே சென்றாரோ இன்னைக்கு வரைக்கும் இரட்டை தலைமை தான் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்றுதான் பேசிக்கிட்டு இருக்கின்றார் பிடித்த முயலுக்கு மூன்றே கால் என்று ஒத்த கால நிற்கும் போது எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர வேண்டுமா பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் தொடங்கின கட்சி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அந்த கட்சி என்னால எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது ஆகையினால நான் ஒரு எளிய தொண்டனாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நான் மீண்டும் அதிமுகவில் இணைகின்றேன் தன்னுடைய எல்லா கோரிக்கையும் விட்டு கொடுத்து அதிமுகவில் வந்து இணையச் சொல்லுங்க அப்படி பன்னீர்செல்வர்கள் விட்டு கொடுத்தார் என்றால் நான் பன்னீர்செல்வத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அதற்காக தினகரன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவில் இணைக்க முடியாது இன்னைக்கு ஊடகங்களாக இருந்தாலும் சரி சமூக வலைதளங்களா இருந்தாலும் சரி திமுகவுக்கு மாற்று பாஜக நல்லா வளர்ந்து இருக்கிறது அப்படின்னு ஆயிரம் பேர் பேசலாம் தமிழகம் முழுவதும் உங்களுக்கு கட்டமைப்பு இருக்கிறதா அதிமுக ஆயிரம் துண்டுகளாக உடைந்தாலும் அது பலவீனப்பட்டு போகாது அதனுடைய வாக்கு வங்கி என்றைக்கும் சிதறினது கிடையாது அதனால எந்த கட்சி வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் துரோகியாக மாற்றி அதிமுகவை பலவீனப்படுத்தலாம் ஆனால் அதனுடைய கட்டமைப்பை உடைக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தன் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை அத்தனையும் எடுத்து சொல்லி இருக்கின்றாராம் ஆனால் டெல்லி என்ன நினைக்குதுன்னா பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் நிறைய இறங்கி வந்து விட்டதாகவே டெல்லி நினைக்கிறதாம் ஏன்னா அவருக்கு ஆதரவாக தீர்ப்பு வருகின்ற போதும் சரி அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்ப்பு வருகின்ற போதும் சரி அதிமுக ஒன்னா இருக்கணும் எல்லாரும் இருப்போம் அம்மாவுடைய பிள்ளைகள் தான் என்ன போட்டி போறாம எல்லாத்தையும் மறைப்போம் என்று இவர் மன்னிக்கின்ற மனப்பான்மையுடன் இருக்கின்றாரு எடப்பாடி பழனிசாமி தான் தனக்கு எல்லா ஆதரவும் இருக்குது என்ற திமுர்ல பேசுறாரு அப்படின்னு டெல்லி தான் அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அவர் மீது இருக்கின்ற வழக்குகளை தூசி தட்டி எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி அதற்கு பிறகு பன்னீர்செல்வத்தை உள்ளே இணைத்து விடலாம் என்று டெல்லி நினைக்கிறதாம் அதுக்குதான் எடப்பாடி பழனிசாமி தெல்லத்தெளிவாகவே சொன்னாரா எங்களை பலவீனப்படுத்தி விட்டு பாஜக வளர பார்க்கிறதா அதிமுக உங்களுக்கு எதிரியா எங்க மீது கெட்ட பேரை உருவாக்கி விட்டு பிறகு கூட்டணி வச்சு யார்கிட்ட போய் ஓட்டு கேட்க போறீங்க யாரை முன்னிறுத்தி வாக்கு கேட்க போறீங்க எடப்பாடி பழனிசாமி திருட ஊழல்வாதி கொடநாடு கொலையில சம்பந்தப்பட்டவ இப்படி அத்தனை வழக்கையும் வச்சு என்ன மிரட்டி என்ன குற்றவாளி ஆக்கிவிட்டு யாரை முன்னிறுத்தி வாக்கு கேட்க போறீங்க யாருடன் கூட்டணி வைக்க போறீங்க அதிமுக எதிரியா திமுக எதிரியா அப்படின்னு தெல்ல தெளிவாக எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாராம் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு அக்னி பரிட்சை கழகம் யார்கிட்ட இருக்கணும் என்பதை தொண்டர்கள் முடிவு செய்வதற்கான ஒரு தேர்தல் தானே கண்டு வெற்றி தோல்விக்கான தேர்தலே கிடையாது அப்படின்னு காட்டமான கருத்தை அமித்ஷா கிட்ட சொல்லிட்டாங்களாம் டெல்லி போனதுக்கு அப்புறம் எல்லாவற்றையும் பரிசீலித்திருப்பாங்க போல இருக்குது பிறகு நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கிருந்து தூது விட்டு போல இருக்குது அங்க மோடியும் அமித்ஷா அவர்களும் பன்னீர்செல்வத்துக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் சகோதர மனப்பான்மையுடன் பழசையெல்லாம் மறந்து விரோதத்தை எல்லாம் விட்டுட்டு நீங்க ஒன்னா சேர்ந்து வந்தீங்கன்னா நாளைக்கு மோடி அமித்ஷா நாங்க ரெண்டு பேரும் உங்களை சந்திக்கிறோம் சமாதானம் பேசுறோம் பிறகு உங்களுக்கு வேண்டியது அத்தனையும் செய்யறோம் அப்படின்னு வந்து டெல்லியில இருந்து மெசேஜ் வந்திருக்குதான் இப்போ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு குஷி சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான செய்தி வந்ததே அவருக்கு குஷியா ஆனால் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் சொல்லுகின்ற விஷயத்தை ஏற்றுக்கொண்டு ரெண்டு பேரும் சகோதர மனப்பான்முடன் மோடி அமித்ஷாவை போய் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லை பன்னீர்செல்வ கிட்ட தான் வந்து நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சமாதானம் செய்கின்ற அளவுக்கு என்ன திட்டம் இருக்கிறது மோடி அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் நொடி பொழுது வரைக்கும் எடப்பாடி கிட்ட தோத்துக்கிட்டு தான் வராங்க எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் இணைக்கின்ற வேலையில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த இணைப்பு வேலையில் மோடிக்கு அமித்ஷாவுக்கும் வெற்றியே கிட்டலை ஒவ்வொரு முறையும் எடப்பாடியினுடைய கைதான் ஓங்கி நிற்கிறதை கண்டு அவங்க நினைப்பது நடக்கலை எத்தனையோ இடைத்தரகர்கள் அதே மாதிரி தமிழகம் வருகின்ற போதெல்லாம் சூசகமான தகவல் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் மோடி அமித்ஷாவும் தகவல் சொல்றாங்க நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமி இணைக்கின்ற வேலையில் இறங்குறாங்க ஆனால் அத்தனை முயற்சியும் தோல்வி அடைந்து கொண்டு தான் வருது மோடி அமித்ஷாவுக்கும் ஒரே எண்ணம் தான் அதிமுக விஷயத்தில் நம்ம களத்தில் நேரடியாக இறங்கினோம்னா வெற்றி பெற வேண்டும் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இப்போ இருக்கின்ற கொள்கையில் உறுதியாக இருந்து பன்னீர்செல்வத்தை நான் ஒருபோதும் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அமித்ஷாவுடைய ஆளுமை என்ன ஆகுது மோடியை பொறுத்த வரைக்கும் சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா தான் அவருடைய ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை பன்னீர்செல்வம் எடப்பாடி விஷயத்தில் தலையிட்டு தோல்வி கண்டுவிட்டால் மோடி அமித்ஷா இருவரும் அதிமுக விஷயத்தில் தோல்வி அப்படின்ற ஒரு பட்ட பெயர் வந்துடும் ஆளுமை கேள்விக்குறி ஆகிவிடும் அதிகாரம் இருந்தும் அதிமுகவை இறக்க முடியல அப்படின்ற ஒரு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படும் அதற்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது அதனால முதல்ல நீங்க ரெண்டு பேரும் பழைய கசப்புகளை எல்லாம் மறந்து விட்டு சகோதர மனப்பான்மையுடன் எங்க ரெண்டு பேரையும் வந்து சந்தியுங்க நாம பிறகு எல்லாவற்றையும் பேசலாம் அப்படி சகோதர மனப்பான்மையுடன் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்தீங்கன்னா நாளைக்கே உங்களை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு மோடி அமித்ஷா அவர்கள் தகவல் சொல்லியிருப்பதாக பன்னீர்செல்வம் தரப்பானது செய்தி ஆனால் இதெல்லாம் காரியமா ரெண்டு பேரும் சகோதர மனப்பான்மையுடன் கைகோர்த்தார்கள் என்றால் இடையில மோடி அமித்ஷாவை இணைப்பதற்கு யாரு இவங்களே ஒன்னா சேர்ந்துட்டு போறாங்க அதனால மோடி அமித்ஷா சந்திக்கின்ற வேலையானது நடக்க போறது கிடையாது அது நாளைக்கே நடக்க போறது கிடையாது ஓபிஎஸ்னுடைய அற்ப ஆசை தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது மோடி அமிச்சாவும் இதை தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் மாட்டாங்க தான் அவருடைய பாத்துக்கலாம் இருக்குது என்ன ஒன்று ஓபிஎஸ் டெல்லி இருக்குது என்பது மட்டும் நல்லா தெரியுது மோடி அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு கெத்தா இருந்தாருன்னா கூட்டணி விஷயத்திலும் இறங்கி வர மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறாரு அதனால தான் நாடாளுமன்ற தேர்தல் எங்கேயோ இருந்தாலும் இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அதிமுக தலைமையில தான் மெகா கூட்டணி மெகா கூட்டணி என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இந்த விஷயத்துல யாரும் தலையிட முடியாது என்பதையும் சொல்லிட்டாரு யார் யார் இருக்கணும் இருக்கக்கூடாது என்ற விஷயத்தையும் சொல்லி போட்டார் ஆகையினால எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர மாதிரி தெரியல முதலமைச்சர் வேட்பாளர் பின்னர் பார்க்கலாம் என்று சொல்லுகின்ற போது நம்ம மதிக்காம அறிவிச்சாரு இப்போதும் கூட்டணி யார் என்பது டெல்லியில் இருக்கிற பாராளுமன்ற குழு தான் வந்து பார்த்து முடிவு செய்யும் என்று சொல்லுகின்ற போது எங்க தலைமையில் தான் கூட்டணி சொல்லிட்டாரு அதனால எடப்பாடியை நம்பி பன்னீர்செல்வத்தை இணைக்கிறோம் என்று நேரடி களத்தில் நம்ம மரியாதை அம்போதான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாங்கப்பா பார்த்துக்கலாம் நாளைக்கே கூட சந்திக்கிறோம் பார்ப்போம் எது சாத்தியமாக போகுது என்று இந்த விடப்பட்ட கருத்துக்கள் சொல்லுங்க நன்றி நண்பர்களே